அனைவருக்கும் வணக்கம் ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இந்த வீடியோவில் ஃபோர் இயர் சீரிஸ்க்கும் ஃபோர் இயர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் வித்தியாசம் என்ன எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு முந்தைய டிஎஸ்பி மேட் ஈஸி எ சிங்கிள் வீடியோ அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம வந்து எல்லா வகையான டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி பேசியிருந்தோம் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் அதில் வந்து ஃபோர் இயர் சீரீஸ் பற்றியோ ஃபோர் இயர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஃபோர் இயர் சீரீஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் தென் என்ன தொடர்பு இதை பற்றி நம்ம பேசலை என்ன ரீசன் அப்படின்னா ஃபோர் இயர் சீரீஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடையாது ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் அது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓகே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபோர் இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு டைம் டொமைன் சிக்னலை ஃப்ரீக்குவன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்கு பயன்படுது ஓகே ஸோ டைம் டொமைன் சிக்னல்னால் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு டைம் இருக்கும் ஓகே சோ இதுதான் ஒரு இன்டிபெண்ட் வேரியபிள் ஸோ டிபெண்ட் வேரியபிள் ஒய் ஆக்சிஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்கும் எக்ஸ் ஆஃப் டீயாக இருக்கும் ஓகே தென் இதே இது ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலில் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஒய் ஆக்சிஸில் அந்த சிக்னல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த டைம் டொமைன் சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்கு நமக்கு ஃபோர் இயர் டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுது ஓகே ஸோ இது எதுக்காக மாற்றணும் அப்படின்னா டைம் டொமைன் சிக்னலை காட்டிலும் ஃப்ரீக்வன்சி டொமைனில் அந்த சிக்னல் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டதுன்னா அதில் இருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை ப்ராசஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சிக்னல் ப்ராசஸிங்க்கு தென் டைம் டொமைன் சிக்னல் தான் ஆனால் மனிதர்களுக்கு புரியக்கூடிய ஒரு சிக்னல் ஃப்ரீக்குவன்சி டொமைன் புரியாது அது மெஷினுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு சிக்னல் ஆனால் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஃபோரிய ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி நம்ம டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றிட்டு மறுபடியும் ரிசீவர் எண்டில் ரிசீவிங் எண்டில் அந்த சிக்னல் பயன்பாட்டுக்கு வரச்சில் மறுபடியும் frequency டொமைனில் இருக்கிற சிக்னலை டைம் டொமைனுக்கு இன்வர்ஸ் ஃபோர் transform ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக மாற்றுறோம் ஓகே ஸோ இதுதான் ஃபோர் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மோட பயன்பாடு இப்போ இதே இது ஃபோர் இயர் சீரீஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ரீசன்னா இது தெரிஞ்சிக்கிறதுக்கு ஓகே ஃபோர் இயர் சீரீஸ் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு கான்செப்ட் தெரிய வேண்டியது இருக்குது என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்த ஒரு பீரியாடிக் சிக்னலை எடுத்துக்கிட்டாலும் அந்த பீரியாடிக் சிக்னலுக்குள்ளே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைனசாய்டல் சிக்னல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சைனசாய்டல் சிக்னல் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு சைன் வேஃபார்மையும் இல்லை கொசைன் வேஃபாமையும் சைனோசாய்டல் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இது சைன் வே ஃபார்ம் ஓகே தென் இது கொசைன் வைஃபார் ஸோ ஒரு சைன் வைஃபார்மையோ கொசைன் வேஃபார்மையோ நம்ம வந்து சைனோசைடல் சிக்னல்னு சொல்கிறோம் ஓகே இந்த எந்த ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து மூணு வேரியபிள் இருக்குது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் ஓகே ஸோ இப்போது ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைனோசைடல் சிக்னல் சைன் வேஃபாமையோ கொஸ்டன் வேஃபாமையோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிக்னல் எடுத்துக்கிட்டோம் ஆனால் வேறு வேறு சிக்னல் எந்த வகையில் வேறு வேறு சிக்னலாக இருக்குது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட்டில் வேறு வேறையாக இருக்கும் இல்லை ஃப்ரீக்குவன்சியில் வேறு வேறையாக இருக்கலாம் இல்லை ஃபேஸில் வேறு வேற இருக்கலாம் இதெல்லாம் இந்த காம்பினேஷனில் ஓகே ஃப்ரீ ஆப்ளியூட் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் இந்த மூணு காம்பினேஷனில் ஏதோ ஒன்று ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி இல்லை ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் இல்லை ஆம்ப்ளியூட் ஃபேஸ் இந்த மாதிரியான காம்பினேஷனில் எந் ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைனசாய்டல் சிக்னல் வேரியாக கூடிய வேறு வேறு சிக்னல் எடுத்து ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிறது ஒரு பீரியாடிக் சிக்னல் தான் கிடைக்கும் ஸோ அந்த பீரியோடிக் சிக்னல் வந்து ரெகுலர் பீரியாடிக் சிக்னலாக தான் இருக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஷேப்பான பீரியாடிக் சிக்னலாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ ஷேப்பான பீரியாடிக் சிக்னல்னால் என்ன ஒரு ஸ்கொயர் வேஃபாமையோ இல்லை ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மாவோ இல்லை ஒரு ஷார்டூத் ஃபார்மோ இதெல்லாம் ஒரு ரெகுலர் ஷேப் பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒரு இர்ரெகுலர் வேஃபார்மாக கூட இருக்கலாம் ஓகே ஸோ இர்ரெகுலர் வேஃபார்ம்னால் என்ன அந்த ஃபண்டமெண்டல் பீரியடில் அது என்ன வேணாலும் ஷேப்பாக இருக்கலாம் அந்த ஃபண்டமெண்டல் பீரியட் ஆக ரிப்பீட் ஆக அதே ஷேப் தான் ரிப்பீட் ஆகணும் ஓகே அந்த சிக்னல்லையும் அதே ஷேப் தான் ரிப்பீட் ஆகணும் ஸோ இப்போ ஒரு சிக்னல் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது ஓகே ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் பீரியட் மறுபடியும் அதே ஷேப் தான் என்ன ஆகணும் ரிப்பீட் ஆகணும் ஓகே ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுவும் இரகுலர் ஷேப்ட் பீரியாடிக் சிக்னல் தான் ஆனால் அது ஒரு பீரியாடிக் சிக்னல் தான் ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருக்கக்கூடிய வேறு வேறு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைன சைனசாய்டல் சிக்னலை நம்ம ஆட் பண்ணாச்சில் நமக்கு ஒரு பீரியாடிக் சிக்னல் தான் கிடைக்கும் ஓகே ஸோ இது வந்து கான்செப்ட் இந்த கான்செப்டை இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது அப்படி தான் ஃபோர் இயர் சீரிஸ் ஓகே ஸோ ஃபோர் இயர் சீரீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பீரியாடிக் சிக்னல் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே என்னெல்லாம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைனசாய்டல் சிக்னல் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஃபோர் இயர் சீரிஸ் கண்டுபிடிக்குது ஓகே ஸோ அதனால ஃபோர் இயர் சீரீஸில் நமக்கு அந்த ஃபார்முலாவில் என்னென்னா ஒரு முடிவுக்கு வராது அது ஒரு டேர்ம் வந்து நீண்டுக்கிட்டே போகும் எக்ஸ்பனன்ஷியல் சீரீஸாக அது வந்து போயிட்டே இருக்கும் ஓகே சம்மிஷன் என் இசுகுல் டு இன் ஒன் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வர்றதுக்கு காரணம் அதுதான் ஸோ அது வந்து ஒரு ஒரு சீரீஸ் அது ஒரு நிறைய சைனோசாய்டல் சிக்னலோட ஒரு சீரீஸ் ஓகே அது வந்து நிறைய நிறைய சைனோசாய்டல் சிக்னல் அதுக்குள்ளே இருக்குது ஓகே ஸோ இதுதான் ஃபோர் இட் சீரீஸ்க்கும் ஃபோர் இயர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் உள்ள வித்தியாசங்கள் அந்த ஃபோர் இயர் சீரீஸ் மூலமாக அந்த ஒரு பீரியாடிக் சிக்னல் அது ரெகுலர் ஷேப் பீரியாடிக் சிக்னலாக இருந்தாலும் சரி இரெகுலர் பீரியாடிக் சிக்னலாக இருந்தாலும் சரி அது என்ன சிக்னல் உள்ளே ஒழிஞ்சிருக்கு என்ன சைனோசாய்டல் சிக்னல் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இயர் சீரீஸ்க்குள்ள ஃபார்முலா மூலமாக ஃபண்டமெண்டல் சிக்னல் என்ன அதுக்கப்புறம் ஹார்மோனிக் ஃபஸ்ட் ஹார்மோனிக் ஹார்மோனிக் செகண்ட் ஹார்மோனிக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் இதை பற்றினா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் இயர் சீரீஸ்க்கான புரிதல் இன்னும் நல்லா வரும் ஓகே ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்